இயேசு கிறிஸ்துவின் மாரக்கிருபை என்றும் குறையாது. இந்த பாட்டு பாடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உன் மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டார், உன் அக்கரங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார்ன்ற வேர்ட்லாம் என்னை நொறுக்குச்சு. அடுத்தடுத்த சர்வீஸ் நான் வந்து இங்கே உட்காந்துருப்பேன், அடுத்த சர்வீஸ் அங்கே உட்காந்துருப்பேன், அடுத்த சர்வீஸ் அங்கே உட்காந்துருப்பேன், இன்னொரு சர்வீஸ் பால்கனியில் உட்காந்து, ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா இவனா இங்கேயே உட்காந்துட்டுருக்கானு தப்பாக நினச்சிடும், எப்படியாவது விடுதலை கிடச்சிடாதான்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அழுதுருக்கேன், ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி 12 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு விடுதலை கொடுத்துட்டேன். தொடர்ந்து இந்த சண்டே கிளாஸ் நடக்கிற இடத்துல நான் போய் கீழே முழங்கால் போட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி நீ முழங்கால் போட்டு அழுதுடா, இந்த வேதத்தை நீ பைபிளை படிடா, ஏன்னா சத்தியத்தை அறிவி சத்தியம் நம்ம விடுதலையாக்குன்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த சத்தியத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளே இந்த பைபிளை படிக்க 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 என்னுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து இந்த வேதத்தை நான் வாசிக்க வாசிக்க நான் முழங்கால் போட்டு பாவாரி கேட்டு ஏசப்பா நான் ஆனால் வெளியில் நல்லவனாக இருக்கேன், உள்ளே எல்லாரும் வாலிப பசங்களுக்குள்ளே இருக்க அதே பாவங்க தான் எனக்குள்ளேயும் சிந்தனையில் இருந்தது. எல்லாம் மன்னிங்கப்பா, என் பெருமையை மன்னிங்கப்பா. கொஞ்ச நாள் ஆண்டோடைய வாழ்க்கையே மாற்றிட்டார். எப்படி இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும்னா, அதுக்கு ஒரே வழி, எனக்காக ஏசப்பா சிலுவையில் மறித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் இனிமேல் நல்லா இருக்க போகிறேன், நான் எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க போகிறேன்னு சொல்லி நான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறேன்.